நீங்கள் காண்பது உங்கள் என்ஆர்எஸ் ராயல் டிவி, ஒட்டுமொத்த தமிழர்களின் நண்பர். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வேர்ல்டு விஷன் தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் கண்மணி சந்திரன் பேசுகையில், தமிழக அரசு எய்ட்ஸ் நோய் தொற்றுக்கு சிகிச்சை மேற்கொள்வோருக்கு அளிக்கப்படும் நிதியை தாமதமின்றி வழங்கினால் நோயாளிகளுக்கு விரைந்து சிகிச்சைகள் மேற்கொள்ள இயலும் என்றும், இதன் மூலம் உயிர் பலிகளை தடுக்க முடியும் என்றும் கூறினார். கடந்த 2002 ஹெச்ஐவி பில்லுக்காக நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம். இந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 வருஷமாக இந்த பில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போராட்டம், நிறைய தர்ணா எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். வேர்ல்டு விஷன் என்ற நிறுவனத்தோடு சேர்த்து நிறைய இந்த மாதிரி தர்ணாலாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட வந்து காலையில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. எல்லா கூட்டமைப்பும் சேர்ந்து இந்த ஹெச்ஐவி பில்லில் என்னென்ன வந்து இருக்குது, என்ன இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குற எல்லாமே வந்து இந்த பில்லில் இருக்குது. ஆனால் ஒரு சில இது என்னென்னா, ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், அதாவது முடிந்த அளவு